செய்தி தொலைக்காட்சி இல்லை நியூஸ் சேனல் அப்படின்னா நம்ம என்ன நியூஸ் பார்ப்போம்? ஒரு இடத்துல வந்து பொதுக்கூட்டம் நடந்திருக்கு, இல்லை இங்கே ஏதாவது பிரச்சனை நடந்திருக்கு, அப்படி இல்லைனா ஏதாவது சம்பவங்கள் நடந்துச்சு, இதைத்தான் வந்து நம்ம வந்து நியூஸ் சேனல்களில் பார்ப்போம். ஆனால் இன்றைக்கி இருக்க நியூஸ் சேனலில் என்ன தெரியுமா பண்ணுறாங்க, டிஆர்பிக்காக எந்த ஜன்னல் வழியாக எந்த ஓட்ட வழியாக ஒரு நாலு சுவருக்குள்ளே போய் செய்தியை தூக்கிட்டு வருவோம் அப்படின்றத தான் ஒரு சேனல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு சில சேனல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒரு கார்பரேட்டின் கைக்குழிகளாக நடக்கக்கூடிய சேனல்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது அரசியல் பேசு, நான் உங்கள் பாலா. வாங்க வீடியோக்களை போயிடும். அரசியல் நம்ம தலையிடாத, இல்ல அரசியல் நம்ம வாழ்க்கையில தலையிடாத. என்னன்னா, இப்ப ரீசெண்டா வந்து அஸ்ஸாம்ல ஒரு டாக்டரை வந்து அடிச்சிட்டாங்க அப்படின்ற ஒரு நியூஸை வந்து பிற ஊடகங்கள் மூலமா நான் வந்து கேள்விப்பட்டேன். கேள்விப்பட்டு என்ன டீட்டெயில் எதுக்காக அப்படின்ட்டு நான் போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு குறிப்பிட்ட நியூஸ் சேனலுக்குள்ள நான் போறேன். யூடியூப் வலைதளத்துல தான் போய் பார்க்குறேன். நான் பிரச்சனை நடந்த அன்னைக்கு பார்க்குறேன், முத நாள் பார்க்குறேன், அடுத்த ரெண்டு நாளும் பார்க்குறேன். பார்த்தா அந்த செய்தியவே காணும், ஆனால் பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த செய்தியே அதில் இடம் பெறலை, என்னதுரா அப்படின்னு பார்க்கும்போது, ஆனால் அதுக்கு பதில நிறைய நல்ல நல்ல செய்தியாக அந்த சேனலில் போட்டிருந்தாங்க. என்னன்னு சொல்கிறேன் கேளுங்களேன். பிஞ்சிலே பழுத்து கஞ்சா குடிக்கியான த்ரீ லிட்டில் பிரின்சஸ். எப்படி எப்படி? பிஞ்சிலே பழுத்து கஞ்சா குடிக்கியான த்ரீ லிட்டில் பிரின்சஸ் இப்படின்னு ஒரு அந்த தம்ப்னைல் போட்டு இதையே இந்த வாசகத்தை வந்து அந்த காணொலி நீங்கள் கிடச்சா பாருங்கள். அதில் சொல்லியிருக்காங்க, மூச்சுக்கு 300 தடவை கஞ்சா குடிக்கு பெண்கள், கஞ்சா குடிக்கு பெண்கள் இப்படின்னு சொல்கிறியே. ஒரு பெண்ணு தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா தப்பு செய்கிறவங்க மட்டும்தான் அதுக்கு காரணம்னு உன்னால் சொல்ல முடியுமா? அதற்கான சமுதாய காரணங்கள் இருக்குது, பெற்றோர்கள் முதல் கொண்டு நிறைய காரணம் இருக்குது. அவங்க கையில் கஞ்சா எப்படி போச்சு? சரிப்பா, அவங்க தப்பே பண்ணியிருக்கட்டும், நீ மூச்சுக்கு 300 தடவை கஞ்சா குடிக்கு பெண்கள், கஞ்சா குடிக்கு பெண்கள் சொன்னேன்னா இதே ஓமாக, அதாவது இப்போ நீ செய்தி வாசிக்கிறேன் இல்லை, ஸோ அந்த நிறுவனம் தான் கொடுக்குறேன், இப்போ இதே ஓமாக தப்பு பண்ணா கூட அதை செய்தியாக்கி கொடுப்பாங்க, அப்படிப்பட்ட நியூஸ் சேனல் தான் அவங்க. அதை புரிஞ்சுக்கிறாம நீ வந்து செய்தி வாசிக்கிட்டு இருக்க, அதை பார்த்துக்கிட்டு இருக்கணும்னு புரிஞ்சுக்கிற மாட்டுறாங்க. ஒரு குற்றத்தை பண்ணிட்டாங்க அப்படின்னா, அதாவது குற்றம் பண்ணுறது தப்பு, குற்றத்தை பண்ண தூண்டுறவங்க ரொம்ப தப்பு, அதாவது குற்றம் பண்ண தூண்டுறது ரொம்ப தப்பு. ஆனால் அந்த குற்றத்தை வந்து அந்த குற்றம் செய்யப்பட்டவரை திருப்பி 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 வந்து சொல்லி குத்தி குத்தி காட்டி வந்து பண்ணுறதுங்கிறது எந்த விதத்தில் சரி? சரி, இப்படி ஆயிடுச்சு, அதுக்கு என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், இல்லை இந்த மாதிரி நடக்குது உலகத்தில். இதில் ஒன்று பேர் சொல்லிக்கிறாங்க, விழிப்புணர்வு, விழிப்புணர்வு, விழிப்புணர்வுன்னு சொல்லி விழிப்புணர்வுனா இந்த மாதிரி நடக்குது, இந்த மாதிரி அவேராக இருங்கன்னு சொல்லணும். நீ அந்த பிள்ளைங்களை, அந்த பிள்ளைங்களோட வாழ்க்கையில் இனிமேல் வந்து எதிர்காலத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு அடியை வந்து நீ வந்து அடிக்கிற. என்னென்னா, அவங்க போட்ட வீடியோவை எடுத்து போடுற, அந்த வீடியோவை எடுத்து போட்டால் அவங்க பிள்ளைகளோட எதிர்காலம் என்ன? இத்தனை நாள் தான் வந்து இப்படி ஆகிட்டாங்க, இனிமேலாவது திருந்தி வாழ்வோனா அதுக்கு நீ இடம் தெரியா? ஒரு வந்து ஒரு சமூகத்தில் நீ இடம் தெரியா? ஏன் குற்றம் நடந்துச்சு, ஏன் இப்படி நடக்குது, ஏன் எப்படி அவங்களுக்கு கஞ்சா போச்சு அப்படின்றத பற்றி நீ பேசாமல் கஞ்சா குடிக்கு பெண்கள், கஞ்சா குடிக்கு பெண்கள்னு நீ பேசுகிற, என்னன்னு தெரில. அடுத்து கேளுங்க, ஆற்றில் மீன் பிடிக்க போய் சேற்றில் மயங்கிய போதை ஆசாமி அப்படின்னு ஒரு சிறுவனை போட்டிருக்காப்புல. அப்படியே இப்படிதான் பேசுகிறாங்க, யார் இதை கொடுத்து எழுதுறா என்னன்னு தெரியலை. இப்போது ஒரு அது ஒரு சின்ன பையன், சின்ன பையனுக்கு மது கிடைக்குது அப்படின்னு இருந்தால் அது அந்த பையனோட தப்பா? ஆனால் அது கிடைக்கிறதுக்கு காரணமாக இருந்த இந்த சமூகத்தின் தப்பா? சொல்லுங்கள். ஒரு படத்தில் வந்து ஒரு படம் பார்க்குறோம், அது வந்து ஒரு 18+ படமாக இருந்தால் அதை பார்க்கக்கூடாது அப்படின்றது கூட தியேட்டரில் ஆள் போட்டு, இல்லைப்பா நீ இதுக்கு ஒன்றும் ஆள் இல்லைன்னு சொல்கிறோம். அது ஏன் அப்படியே மதுபானங்களில் வந்து மதுபான கடைகள்லையும் அப்படி இல்லை, அதை பேசுகிறதுக்கும் உனக்கு வந்து கிடையாது. ஆனால் அந்த சின்ன பையனை வீடியோ எடுத்து போட்டு நீ வந்து அவன் எதிர்காலத்தில் வந்து கேள்விக்குறியாக்குறது தான் உன்னோட மிகப்பெரிய வேலையே, இதைத்தான் நீ வந்து பண்ணிக்கிட்டு இருக்க, சரிங்களா? அடுத்த நியூஸ் கேளுங்க. தமிழக குடிமகன்களுக்கு முக்கிய அறிவிப்பு. எப்படி? தமிழக குடிமகன்களுக்கு முக்கிய அறிவிப்பு. சரி, எனக்கு முக்கிய அறிவிப்பு போல அப்படின்னு போய் பார்த்தா, குடிமகன் டாஸ்மாக சொல்லியிருக்கான், டாஸ்மாக் இத்தனை நாள் வந்து இத்தனை நாளுக்குள்ளே திறக்க போகுது அப்படின்ட்டு. இப்போ டாஸ்மாக்கான செய்தி அப்படின்னு போட்டிருக்கலாம். நீ தம்ப்னெயிலில் வந்து தமிழக குடிமகன்களுக்கு முக்கிய அறிவிப்பு அப்படின்னு செய்தியை வந்து போட்டுட்டு, தமிழக குடிமகன்கள்னால் நீ ஒரு பொது வார்த்தையை பயன்படுத்துகிற,
சரிங்களா. இது ஒரு நக்கல் செய்தி மாதிரி இருக்கு. இப்போ முதல் குடிமகன் யாரு? முதல்வர் தான் முதல் குடிமகன். இந்திய நாட்டின் முதல் குடிமகன், தமிழக நாட்டின் முதல் குடிமகன் வந்து முதல்வர் தான் முதல் குடிமகன் அப்படின்றப்ப நீ வந்து நீ தமிழக குடிமகன்களுக்கு முக்கிய அறிவிப்புனா எல்லாத்தையும் தான் நீ முக்கிய அறிவிப்புன்னு ஈடுபடுத்துறதுல. அதில் வந்து குடிக்கிற டாஸ்மார்க் வந்து இத்தனை நாள் திறக்க போகுது அப்படின்ற ஒரு நக்கல் செய்தியை தான் நீ வந்து வெளிப்படுத்துற. அடுத்த செய்தியை பாருங்க. நடிகர் மங்களம் குருவை வைத்து மங்களம் பாடிய மர்ம நபர்களாம். எப்படி நடிகர் மங்களம் குருவை வைத்து மங்களம் பாடிய மர்ம நபர்கள்? உன்கிட்ட ஒரு பிரச்சனைன்னு ஒருத்தர் சொல்கிறாரு, நீ அதை கேலி செய்கிற மூலயமா நடிகர் மங்களம் குருவை வைத்து மங்களம் பாடிய நபர்கள்னு ஒரு கேலியான வார்த்தையை போட்டிருக்க. அப்போ மங்களம் பாண்டது அந்த மர்ம நபர்களை நீ அவரை வச்சு நீ தான் காமெடி பண்ணியிருக்க மங்களம் பாடிய நபர்கள். உன்கிட்ட ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் அதை எப்படி காமெடியாக பண்ணி டிஆர்பி ஏற்ற முடியுமா ஏற்றிடுவேன். அது இதே தான் வேலையாக வந்து நீ வந்து இருக்க. ஆக இதை மொத்தமாக பார்த்தா என்ன தெரியுதுன்னா, ஒரு செய்தி இருக்குது அப்படின்னா அந்த செய்தியால் வந்து ஏன் நடந்துச்சு, என்ன பாதிப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்றது, ஏன் பாதிப்பு ஏற்பட காரணம் என்ன அப்படின்றத பற்றி நீ ஒரு பொழுது பேசுறது கிடையாது. அந்த பாதிக்கப்பட்டவரை தான் நீ கேலி கிண்டல் செய்கிற வேலையில் தான் நீ ஈடுபட்டுக்கிட்டு இருக்க. ஒரு பிரச்சனை அப்படின்னா நீ வந்து அந்த அந்த ஆள் பாதிக்கப்பட்டவர்களை தான் நீ கேலி கிண்டல் உன்னால் என்னென்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுறே தவிர அந்த பிரச்சனை ஏன் நடந்துச்சு, ஏன் நடக்கக்கூடாது அப்படின்றத பற்றி நீ ஒரு பொழுதும் பேசுகிறதே கிடையாது. இன்னொன்று முக்கியமாக இந்த செய்தி நிறுவனங்கள்லாம் என்ன பண்ணுறதுன்னா, மிகப்பெரிய ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்கோம் சைடில், உங்களை நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், மிகப்பெரிய பிரச்சனை போய்கிட்டு இருக்கோம் அப்படின்றப்ப அண்டா அண்டாவாக அங்கே திருடி போயிட்டு இருப்பாங்க. இங்கே சின்ன குண்டூசி விழுந்துருக்கும், ஓ குண்டூசி விழுந்து விட்டது அப்படின்னு வந்து ஒரு பெரிய செய்தியை வந்து போட்டு மக்களை வந்து முட்டாளாக்குற ஒரு இதைத்தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மக்களை முட்டாளாக்குற ஒரு கேலி கூத்தான நிகழ்வைத்தான் இந்த செய்தி நிறுவனம் வந்து ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. இந்த செய்தி இது மட்டும் இல்லைங்க, நிறைய இந்த சேனலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த சின்ன பிள்ளைங்க எந்த செய்தி எப்படி இருக்கும்னா, ஒரு நாலு வீட்டுக்குள்ளே நடக்கிறது அந்த மாதிரி வெளியே வரக்கூடாத நிகழ்வுகளை தான் போட்டிருப்பாங்க. செய்திலே ஒரு எத்திக்ஸு கேட்டசி இருக்குது. ஒரு ஏதோ ஒன்று பண்ணிட்டால் கூட அந்த பெயரை கூட போடக்கூடாது, பெயர் மாற்றப்பட்டுள்ளது அப்படின்னு குறிப்பிடுவோம். நீ பெயரேன்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லி ஒரு முக்கியமான செய்தியை வந்து டிவி தொலைக்காட்சியில் வெளியிடுற அப்படின்னா அந்ததோட எதிர்காலத்து மேலே நீ என்ன வந்து நீ ஏற்படுத்துறங்கிறது நீ தான் அதை வந்து நீ சொல்லணும். இங்கே செய்தியில் என்னென்ன செய்தி மாதிரி இருந்துருக்கு இருக்கு. இது மட்டும் இல்லை, இருபதை இழுத்து சென்ற 30, சின்ன வீட்டில் மாட்டிக்கொண்ட மாணவரணி, முன்னாள் அமைச்சருக்காக வெளியாகும் பாலியல் படம், இதெல்லாம் வந்து என்ன செய்ய, நாட்டில் எவ்வளவோ பிரச்சனை போய்கிட்டு இருக்கு, எவ்வளவோ முக்கியமான பிரச்சனைகள் இருக்குது. இந்த மாதிரி பிரச்சனைகளை சந்திக்கத்தான் நிறைய இருக்குது, நிறைய நீதிமன்றங்கள் எதுக்கு இருக்குது, மக்கள் நீதிமன்றங்கள் எதுக்கு இருக்குது, மனித உரிமைகள் ஆணையம்லாம் எதுக்கு இருக்குது. அவங்க நினச்சா இந்த மாதிரி விழிப்புணர்வு ஏற்படுத்த முடியாதா? அவங்களும் நிறையா இடங்களில் சென்று பள்ளிகள்லாம் சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க. நீ விழிப்புணர்வுன்ற பேரில் ஆக்சுவலி நீ விழிப்புணர்வு ஏற்படுத்தலை, பாதிக்கப்பட்ட மக்களை வந்து நீ வந்து கேலி கூத்தாக மாற்ற இதைத்தான் நீ வந்து பண்ணுற. உன்னோட முக்கிய வேலை என்ன, மிகப்பெரிய ஒரு செய்தி போய்கிட்டு இருக்கு, அதை அப்படியே தூக்கி பின்னாடி மறைச்சி மக்களை வந்து ஒரு காமெடியான நிகழ்வுக்கு முன்னாடி ஏமாற்றி விட்டுற, இதுதான் உன்னோட முக்கியமான வேலையாக இருக்குது. செய்தி நிறுவனங்கள் பண்ணுற மாதிரி நம்மளும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்படி தான் என்ன பண்ணுறாங்க, நேசமணி எதுவே சம்மந்தமே இல்லாமல் நேசமணி விழுந்து விட்டார் அப்படின்ற ஃப்ரெண்ட்ஸு பட காட்சியை ட்ரெண்டாக்கி மிகப்பெரிய ஒரு அரசியல் பிரச்சனையை நீ மறைச்சிருக்க. இந்த மக்கள் தான் நம்மளாம் சேர்ந்தேன், ஏன்னா ஒன்றுமே இல்லாத பிரச்சனைனே அப்படியே அதில் ட்விட்டு போடுறது என்ன, இன்ஸ்டாவில் போஸ்ட்டு போடுறது என்ன, அப்படியே மிகப்பெரிய ட்ரெண்டாக்கி ஒரு பிரச்சனையே மறைச்சாச்சு கடைசியில். அப்போ நடந்துக்கிட்டு இருந்த பிரச்சனை என்ன, இந்திய குடியுரிமை சட்டத்தின்படி நிறைய பிரச்சனை போய்கிட்டு இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, நிறைய பிரச்சனை போய்கிட்டு இருந்து அது எல்லாத்தையுமே வந்து மறைச்சாச்சு. ஏன்னா நம்மளுக்கு நேசமணி தா கீழே விழுந்தது தான் மிகப்பெரிய பிரச்சனை. என் நாடே கீழே விழுந்துக்கிட்டு இருக்கு, அது முக்கியம் இல்லை. அது மட்டும் இல்லை, இப்போ டாக்டர் சைமன் கூட வந்து தாக்கப்பட்டார். இது எத்தனை பேர்த்துக்கு தெரியும் தெரில, ஒரு இறந்த ஒரு உடலை வந்து புதைக்க முடியாமல் எத்தனையோ ஆண்டுகள், 60 ஆண்டு காலமாக வந்து படித்த மக்களுக்காக உழைச்சி கொண்டிருந்த டாக்டர் வந்து அவரோட பணத்தை கூட வந்து புதைக்க முடியாமல் கல்லை விட்டு எரியிறேன்னு, அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும், கல்லை விட்டு எரியிறேன்னு மிகப்பெரிய சண்டை போடுறாங்க. ஒருத்தர் போடுறாரு, மக்களுக்காக இத்தனை காலம் உழைத்த மருத்துவருக்கு கிடைத்த அன்பு பரிசு அப்படின்னு பாரு, எவ்வளோ வேதனை மிகுந்த பதிவு. இதை பற்றி பேசுகிறதுக்கு நம்மளுக்கு வந்து எதுவுமே கிடையாது. நம்மளுக்கு வந்து சுகி பெண்கள், சுகி பிரச்சனை, நேசமணி பிரச்சனை, இது மட்டும் இல்லை, இது மாதிரி
தேவையே இல்லாத விட்டு நிறைய நம்ம வந்து ட்ரெண்ட் ஆக்கி விட்டுருக்கோம். இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து நம்ம பேசுகிறதே கிடையாது, மக்களும் தான். ஆக இன்றைக்கி ஊடகமாக இருக்கட்டும் சரி, மக்களாக இருக்கட்டும், மக்களாகி நம்மளாக இருக்கட்டும் சரி, இன்றைக்கி சமூக வலைதளங்கள் முக்கியமான கருத்துக்களை முக்கியமான பிரச்சனைகளை பேசாமல் மக்களை வந்து பிரச்சனைகள்லேருந்து திசை திருப்பக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்குன்றத நம்ம வந்து கண்கூடாக நம்ம பார்க்க முடியுது. அடுத்த ஒரு கனவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.